கட்சியும் வேணா ஒரு கொடியும் வேணா முன்னால சீருது மயிலக்காடு பின்னால பாயுது மச்சக்காடு முன்னால சீருது மயிலக்காடு பின்னால பாயுது மச்சக்காடு அடக்கி ஆடுது முரட்டுக்காடு 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 நெஞ்சுக்குள் அச்சம் இல்லை யாருக்கும் பயமும் இல்லை வாராதம் வெற்றியும் விளையாடுங்க உடல் பலமாகும். ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு பசங்க கேமிங் சேனல். எதுக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ரேங்க்டு மேட்ச் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்ற மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்துட்டு ஃபன்னி சேனல்ஜாகவும் ரேங்க்டு மேட்ச் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்கிட் மட்டுமே தான் போடணும், நம்ம வந்துட்டு கண்ணை கையில் எடுக்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்சு தான் வெறித்தனமாக பண்ணி முடிச்சிட்டோம். அதாவது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே முடிச்சிட்டேன். அது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு எனக்கு. என்னது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கான்செப்ட் என்னென்னா, சோலோவாக போனோம், கன் எதுவுமே எடுக்கக்கூடாது, வெறும் மெட்கிட் மட்டும் எடுக்கிறோம், அப்படியே நம்ம போய் அடிக்கிறோம். எனிமையை பார்த்தாலுமே எனிமையை அடிக்கூடாது, இதுதான் கான்செப்ட். ஸோ இது கேட்குறதுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும். ஸோ இதை பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாகவும் இருக்கும். அது அதேமாதிரி ரேங்க்குமே நல்லாவே ஏறுது. நான் வந்துட்டு பண்ணி பார்த்தேன், நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் என்பதே என்னுடைய தலைமையோட கருத்து. ஸோ அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சேனல் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க ப்ரோ, இதான் ப்ரோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நம்ம சேனல், யார் ப்ரோ நீ புதுசாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்களோ, நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் நம்ம சேனலில் அப்டேட்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வரும். ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினச்சேன், என்னென்னா, இந்த சேனலில், அதாவது நம்மளோட சேனலில் என்ன போடலாம், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குதுங்க. அப்டேட்ஸ் போட்டால் அதுக்கு ஓரளவுக்கு வியூஸ் போகுது, கேம் ப்ளே போட்டால் அதுக்கு ஒரு மாதிரி வியூஸ் போகுது, நம்ம வந்துட்டு எச்ஆர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டால் அதுக்கு ஒரு மாதிரி வியூஸ் போகுது, என்னத்தை போடணும் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ எதை போடணும் அப்படின்னு சொன்னீங்கனாக்கா, கமெண்ட் பண்ணிங்கனாக்கா, நான் வந்துட்டு அதை பிடிச்சிட்டு அதை மட்டுமே போட்டுருப்பேன். ஸோ பார்த்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இல்லை ப்ரோ எல்லாத்தையுமே போடுற ப்ரோ, அப்படியே கலந்து அடி ப்ரோ அப்படின்னீங்கன்னா, சேவம் என்ன தப்பு இருக்கே அப்படின்ட்டு, இங்கே பிடிச்ச ஓட்டம் தாங்க நிற்கலையே, மாஸ்டர் ட்ரிக்ஸ் வரைக்கும் நிற்கலை. ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு எனிமி இறங்காத இடமா பார்த்துருங்கன்னா, நீங்கள் மேப்பில் நான் ஆரம்பத்திலே பாயிண்ட் பண்ண பார்த்துருக்க மாட்டீங்க, நான் தூக்கிட்டேன் ஓகே. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேப்புக்கும் நீங்கள் இறங்குற ஏரியாவுக்கும் ரொம்ப தூரம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு வெயிட்டாக போயிட்டு லூட் அடிச்சிடும் ஃபஸ்ட்டு. லூட்டை நான் என்னத்தை சொல்கிறேன்னா, மெட்கிட்டை சொல்கிறேன். ஸோ மாஸ்டர் எலக்ட்ரிக்ஸில் போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட எவ்வளோ மெட்கிட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மிக குறைவு, வெறும் 3 மெட்கிட். இதை வச்சுட்டுலாம் ஜோன் சேலஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு மாஸ்டர் எலக்ட்ரிக்ஸை விட்டு வெளியே வரப்போதே பார்த்திங்கன்னா 10 மெட்கிட் இருக்குது. டேய் முட்டாப்பையில் 10 மெட்கிட் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆமாங்க, வெறும் 12 மெட்கிட் போதும், ஒரு ஜோன் சேலஞ்சை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 12 மெட்கிட் போதும். ஆனால் நீங்கள் வந்துட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, ஜோனுக்குள்ளே இருந்து ஓடணும். சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஜோனுக்குள்ளே வரமாட்டாங்க, ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஜோன்லேயே நின்று விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக 30 மெட்கிட் தேவைப்படும். இப்போ நம்ம வந்துட்டு ஜோனுக்குள்ளே ஆளான் மாட்டை இல்லாத இடத்துல இறங்கி எனிமையை பார்த்தாலும் அடிக்காமல் நம்ம ஓடுறனால நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளோ மெட்கிட் தேவைப்படலை. ஸோ பார்த்துக்கோங்க, இது ஒரு நல்ல டிப்பு. ஸோ அங்கே கட் பண்ணிட்டு வந்துடுவோம், ஏன்னா அங்கே வந்துட்டு தேடி தேடி ரொம்ப லேட்டாகி போச்சு, போர் அடிச்சு போச்சு. அப்புறம் நான் ஒன்று நினச்சேன், இந்த வண்டி எடுத்துகிட்டு ஓட்டலாமே அப்படின்னு நினச்சேன். நீங்கள் ஜோனுக்கு உள்ளே போகுது, வண்டி எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதாவது புரியுதுங்களா உங்களுக்கு? இதே நீங்கள் ஜோனுக்கு அவுட் ஆஃப் ஜோனில் நான் ஓடி வரேன் ப்ரோ, நான் வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு ஓட்டலாமா, நல்ல ஐடியா. பட் ஜோனுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு ஓட்டிங்கன்னா எனிமே கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் நம்மகிட்ட வர கன் இல்லையா, வச்சு மண்டையில் இழுப்பா, நம்ம வந்துட்டு மறுக்கையா. ஸோ என்ன பண்ணணும்னா, அப்படி எதுவுமே தவறு பண்ணிடாதீங்க. ஸோ நான் இங்கே வந்து சுற்றிட்டு இருப்பது ஒன்று கவனிக்கல, ஏன்னா பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு எனிமி வந்து வண்டியில் வந்துட்டு இருக்கான். அவன் கிட்ட வரப்போது தான் பார்க்குறேன், அவன் எனிமையை அடப்படுவாவி, அவன் கண்ணு தெரியாத கப்பதி போலங்க. அதனால தான் நம்ம கண்டுக்காமல் போயிட்டான். இன்கேஸ் அவன் மட்டும் நம்மளை பார்த்து அவன் மட்டும் வண்டியை விட்டு இறங்கியிருந்தான் வச்சுக்கோங்களேன், நம்ம நிலமை வந்து மறுக்கையா தான். ஏன்னா நம்ம கையில் கன் இல்லை, சேஃப்டிக்கு இருக்கட்டுமே ஒரே ஒரு ஷார்ட் கன் மட்டும் வச்சுருக்கேன், அதுவுமே வெறும் 14 புல்லட் தான் இருக்குது, அதை வச்சு இந்த கன்னை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா சேஃப்டிக்காக வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து இங்கே கரெக்ட் பண்ணிட்டு வேறு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஏன் பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் அடிச்சு போச்சு, ஜோனில் ஓடி ஓடி பார்க்குற விளாட்ற எனக்கே வெறுத்து போச்சு, உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இன்னொரு டிப் என்னென்னா, ஒரு வேளை எங்கேயாச்சும், அதாவது எங்கேயாச்சும் நீங்கள் ஒரு ஃபைட்டை பார்த்துட்டீங்க, சவுண்டு எங்கேயா சவுண்டு கேட்டுச்சுன்னா அப்படியே தலை திரிக்க பின்னாடி ஓடிடுங்க. நான் அப்படி ரைட் சைடு போகலான் தான் பார்த்தேன், பட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டு போயிருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே நிற்கலையே, அங்கேருந்து ஒரே ஓட்டமாக இங்கே வந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், ஜோனு குட்டியாகும் போது எனிமி அவனாச்சு இருக்கானோ அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டே தான் இருக்கணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு எனிமியை பார்த்துருவேன், அவன் நம்ம நம்மளை பார்க்க முடியும், அது நம்மளோட அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். ஏன்னாக்கா இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு நம்மளை ஒரு எனிமி பார்க்காம போகிறான்னா, அது ஒன்று அவன் கெட்ட நேரமாக இருக்கணும், இல்லை நம்ம நல்ல நேரமாக இருக்கணும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா தெளிவாக விளையாடணும். ஏன்னா நான் வந்துட்டு சவுண்ட் வச்சுலாம் விளையாட மாட்டேன். எனிமி இருக்கான்னு அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சேனா அதில் ஒரு ஃபீலிங் தான். என்னென்னா எனிமி வந்துருவானோ அடிச்சிருவானோ சேலஞ்ச் வந்து வேஸ்ட்டாக பெறுமோனு ஒரு பயத்திலே விளையாட போதே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ நீங்களுமே ரேங்க் புஷ் பண்ண போதே இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா ஸ்மூத்தில் வச்சிருக்கேன்ல அங்கே தூரத்தில் இருக்க எனிமி எனக்கு தெரியல. ஆ சரி இங்கே எவனும் எனிமி இல்லை ஒருத்தனும் இல்லை போல அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இப்படி பொறுமையாக போயிட்டு போது பார்த்தா அங்கே ஒருத்தன் பில்லருக்கு பின்னாடி இருந்தால் அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அடிக்க ஆரம்பிச்சோன்னா குளோவால் போட்டு நான் அங்கேயே நிற்க போகிறேன் அப்படின்னு நின்னீங்கன்னா அவன் குளோவால் உடைப்பான். நீங்கள் குளோவால் போட்டுருக்க பார்த்து வேற எங்கேயாச்சும் இருந்து எனிமி வந்து உங்களை அடிப்பாங்க காசு வயலில் சேர்த்து விடுவீங்க ஓகேவா. ஸோ அதனால் என்ன பண்ணணும் ஒரே ஓட்டமாக ஓடிடணும். குளோவாலில் போட்டு நான் இங்கே இருக்கிறேன் ப்ரோ அப்படின்னு காட்டி கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஒரு இடத்துல குளோவால் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு எல்லா எனிமியும் உங்களை பார்த்துருவானுங்க. ஐயோ இங்கே ஒருத்தன் எனிமி இருக்காண்டா ஃபஸ்ட்டு இவனை முடிப்பான்ட்டு. ஸோ அந்த மாதிரி நிலமை நம்மளுக்கு இல்லை வேற ஒரு எனிமிக்கு வந்துடும். எப்படி சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள் இங்கே விட்டு ஒரு எனிமி சரியான கிராஸ் ஃபயருங்க. இங்கே ஒரு இங்கே ஒரு எனிமி அங்கே ஒரு எனிமி மரணம் பயத்தில் தான் ஓடி வந்துட்டு இருந்தேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான் பார்த்தீங்களா அவன் வந்துட்டு கிள்ளலாம் அடிச்சு முடிச்சுட்டு ஓடிட்டான். பட் நம்ம பின்னாடி பில்லர்லேருந்து ஒருத்தன் அடிச்சாந்தோமா அவன் வந்துட்டு விடவே இல்லைங்க நம்மளை பார்த்துட்டான் இல்லையா. அவன் எப்படியாச்சும் கில் எடுக்கணும் அவன் ரேங்க் புஷ் பண்ணுறான் இல்லையா அவன் புஷ் பண்ணு ரேங்கை புஷ் பண்ணுன்ட்டு நம்மளை கில் எடுக்கிறதுலேயே முக்கியமாக தான். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப வந்து தெளிவாக செயல்படணும். ஏன்னா இதுக்கப்புறம் நான் வந்து ப்ரோ நான் இவ்வளோ வந்துட்டேன் இது மாதிரி நான் ஜோனுக்குள்ளே போயாகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒன்றே ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம பண்ண போனது வந்து ஜோன் ஃபைட்டு அதாவது என்னத்த சொல்ல மெட்கிட் ஃபைட்டு சேலஞ்சுங்க மெட்கிட் சேலஞ்சு. ஸோ என்ன பண்ணணும்னாக்கா ஜோனுக்கு வெளியே இருந்து தான் நம்ம வந்து மெட்கிட் போட நினைக்கணும். ஸோ நீங்கள் யோசிக்கலாம் ப்ரோ முடியுமா ப்ரோ என்ன ப்ரோ ஜோனுக்குள்ளே ஒருத்தன் இருப்பான் அவன் மெட்கிட்டை போட்டு அவன் ஜெயிச்சிட மாட்டானா அப்படின்னு கேட்பீங்க. ஜோனுக்குள்ளே இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா கையில் ரெண்டு மெட்கிட் மூணு மெட்கிட் வச்சுருப்பான். ஆனால் நம்ம கையில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பதி 14 மெட்கிட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஜெயிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை வேண்டாமா. ஸோ டைமிங்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே ஒரு எனிமி இல்லை அப்படின்னு தான் நினச்சிட்டேன். ஸோ ஓகே எனிமே இல்லை போல அப்படின்னு நினச்சிருந்தப்போ திடீர் பார்த்தா ஒருத்தர் வந்துட்டான். ஸோ ஓகே இப்போ என்ன பண்ணணும் புரியல நான் வந்துட்டு அடிக்கலாமா வேண்டாமான்னு நினச்சிருந்தப்போல அடிச்சிட்டேன். ஏன்னா அவனை விட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் கண்டிப்பாக நம்மளை முடிச்சிடுவான் நம்ம சேலஞ்சே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதை வந்து அண்ணன் ரொம்ப மன்னிச்சுக்கோங்க ஒரே ஒரு கிலோ தான் தெரியாமல் எடுத்துட்டேன். ஸோ 200 டேமேஜ்லாம் கொடுத்துருக்கல வெறும் 50 டேமேஜ் தான் போச்சு. ஸோ அதை தவறாக எண்ணி பண்ண வேண்டாம். ஸோ இதோட முடிஞ்சிருச்சுனாப்பா இனிமேல் என்ன பண்ணுறோம் மெட்கிட்டை போட்டு தேய்ன்னு தேய்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2-3 இது பார்த்தா என்னத்தை சொல்ல அது பேர் என்ன குளோவால் போட்டுடணும். ஏன்னாக்கா அவன் குளோவால் உடச்சிட்டு உள்ளே வந்துட கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 குளோவால் போட்டதுக்கப்புறம் அவன் வந்துட்டு ஜன்னல் வழியோட கூட வருவான் நீங்கள் அதில் சேஃபாக வந்துக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இடத்துல இருந்தால் இந்த மாதிரி பண்ணலாம் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி பண்ணணும். நீங்கள் வந்துட்டு உங்கள் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்ற பொறுத்திருக்கு. ஸோ கொஞ்சம் தூரமாக இருந்தாலுமே பரவாயில்ல முக்கால்வாசி லாஸ்ட் ஜோனில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஜோனுக்கு வெளியே இருந்து மெட்கிட் போட எப்போ ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ என்கிட்ட அவ்வளோ மெட்கிட் இல்லாத காரணத்தினால் நான் வந்துட்டு ஜோனுக்குள்ளே இருந்து மெட்கிட் போடுற மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு. ஸோ ஜோன் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ தான் ஒரு த்ரில்லிங்கான சுச்சுவேஷன். என்னென்னா மெட்கிட் போட ஆரம்பிச்சிட்டோம் போட்டு மெட்கிட்டை போட்டு தள்ளு 1, 2, 3 மெட்கிட்டு 3 முடிஞ்சிருச்சு 4 முக்கியமான விஷயம் மேக்ஸிமம் எடுத்துருவோம் மேக்ஸிமம் எடுக்கலன்னா மானங்கிட்டு நம்ம பொழப்பு நாரி போயிடும். ஸோ அவ்வளோதான் எல்லாம் 7-8 என்னமோ போயிட்டுருக்குது. அப்புறம் போட அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க நம்ம மேட்சே பூயா. ஸோ மெட்கிட் போட்டே பூயா எடுத்துட்டோம் இது தரமாக இருந்து நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான என்னமோ இருக்குதாமா அந்த பெல்லையும் வந்துட்டு ஆட்டி விட்டு போயிருக்கேன். ஸோ இதோட இந்த வீடியோவில் முடித்து விடுது நான் உங்கள் வட்டை வச்சு விடலை பேர் வரதை வச்சு ஆத்தா சோகே ஆட்டா.